ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பனானா லீஃப். இன்றைக்கி நம்ம தக்காளியும் கத்திரிக்காயும் வச்சு ஒரு தொக்கு இல்லைனா கிரேவி மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு வடக்கல்ல 5 டீஸ்பூன் கடலை ஊற்றி வச்சுருக்கேன். அது காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் நான் ஒரு 5 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு தேவையான வரமிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கினதும் நான் இங்கே ஒரு 6 கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். நம்ம போட்ட கத்திரிக்காய்லாம் வணங்கினதுக்கப்புறமா சமையலாகவே தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கடைசியாக நான் இங்கே கொஞ்சமாக துருமண தேங்காய் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம அப்படியே ஊற்றின கொஞ்சமான தண்ணியே அதுக்கு சரியாக இருந்தது. இதை விட தண்ணி ஊற்றுனீங்கன்னா கிரேவி கரெக்டான கன்சிஸ்டன்சி வராது. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் வந்து இங்கே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூட போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அவரோட தான் நம்மளோட தக்காளி கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்மளோட சூப்பர் டேஸ்டியான தக்காளி கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட பார்க்கலாம். பாய்.